Shri Gurubhyo Namaha Hari Om. நான் பண்ணாதான் மத்தவன் பண்ணுவான்.
ஏன்னா பெரிய வாழ்க்கையில என்ன பண்றாரோ அதை பார்த்து தான் சின்னவ பண்ணுவார். அதனால் கிருஷ்ணனே பண்ணலையே, கிருஷ்ணனே எப்படியாரும் பண்ணலையே, என்ன தர்மம் நம்ம பண்றோமோ அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறது. அந்த தர்மமே காப்பாற்றும், தர்மம் அதே காப்பாற்றும். அறத்தினால் நியத்த கர்மங்களை பண்றதுனால நமக்கு என்ன பலன் வருதோ, தர்ம அர்த்த காம மோக்க தர்மம் பண்றதுனால என்ன ஒரு பலன் கிடைக்கிறதோ அதுவே சரியான பலன். மத்த பலன்னா சாஸ்வதம் இல்லை, மத்த பலன்கள் எல்லாம் சாஸ்வதமான பலன்கள் இல்லை. அப்ப தர்மத்தை நிகிதமான கர்மங்களை பண்றதுனால, தர்மத்தை பண்றதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அதுவே சரியான பலன், அதுவே சாஸ்வதமான நிரந்தரமான பலன் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றோம். அப்போ அந்த தர்மத்தை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, தர்மத்தை பண்றதுக்கு ஆசைப்படுது. அவையார் சொல்றார், ஆத்திக்குரியில் அறம் செய்ய விரும்பு. அறம் தான் தர்மம்னு சொன்னேன், அறம் செய்ய விரும்பு. அறம் செய்யும் கூட சொல்ற அவையார் கணக்கே தெரிஞ்சுட்டு போறாரு. ஏன்னா அறம் செய்ய தான் பண்ண மாட்டான், என்ன பண்ணணும், செய்யறதுக்கு முதல்ல விரும்பணும், ஆசை வரணும், சந்தியாபனம் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும், இன்னைக்கு ஸ்ரீ தர்மத்தை கேட்கணும் அப்படின்னால என்ன பண்ணணும்னா ஆசைப்படணும். அந்த ஆசைக்கான பிரயத்தனங்களை நம்ம பண்ணணும். மற்றது நம்ம கையில் இல்லை, ஆசைப்படுறது மாத்திரம் தான் நம்ம கையில் இருக்கு, மற்றது பகவான் நடத்துவாங்க. ஆசைப்படுறதுக்கும் நல்ல புத்தி வரும், தேவையோட பிரச்சோதையாது. அந்த திருப்பி திருப்பி சிரவண மனநாதிகள தியானங்களை பண்றதுனால அந்த புத்தியை பகவான் கொடுக்கிறான், காயத்ரி ஜபத்தினால் அந்த புத்தியை கொடுக்கிறான், பெரியார்களுடைய ஆசீர்வாதத்தால் குருவாசை குருவ புண்ணியங்களால் அந்த ஒரு புத்தி வர்றது, அந்த புத்தியினால் அந்த ஆசை வர்றது, அந்த ஆசை படுறதுனால என்ன பண்றான் பகவான் அதற்கான உபாயங்களை உங்களுக்கு தரான். விஷ்ணு தர்மம், விஷ்ணு தர்மத்திலே நமக்கு இச்சை வேணும், அந்த ஆசை வரணும், அந்த ஆசை நானும் சத்யாவந்தனம் பண்ணணும், நானும் பூஜை புனஸ்காரங்களை பண்ணணும், நானும் சாஸ்திர ஸ்ரவணங்களை பண்ணணும், எனக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கு, யாரும் சொல்றவே இல்லையே, எனக்கு புரியற பாஷையில சொல்றவா இல்லையே, எனக்கு புரியற மாதிரி சொல்றவா இல்லையே, எனக்கு கேட்கிற அனுகூலம் நேர கால அவகாசம் இன்னைக்கும் நடக்கிறது, ஆபீஸ் உத்தியோகத்துல இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னா ஆசைப்பட்டதையோ நிறைவேற்றிருக்கிறது குரு அனுகிரகம். அவர் அந்தரியாமியான மகவானதற்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப என்ன பலன்னா, அந்த ஆசை படுறதுக்கான பலன் என்னன்னா, அதை நிரூபித்து அதை நடத்தி வைக்கிறதுக்காக பகவான் நமக்கு அனுகூலம் பண்றதே பண்ண. நமக்கு என்ன ஒரு அனுகூலம் வேணுமோ, ஆபீஸ்ல பர்மிஷன் கிடைச்சிடும், அதற்கான வாதாவரணங்கள் கிடைச்சிடும், சாது சஞ்சனால தங்கம் கிடைச்சிடும், அதற்காக நமக்கு தகுந்த நேரத்திலே, நமக்கு தகுந்த இடத்திலே, நமக்கு தகுந்தபடி நமக்கு அந்த விஷயங்களும், நமக்கு எல்லாம் பேரக்கூடியதும், அனுகூலம் பண்ணி வைக்கக்கூடியதும் பகவான். அதனால் மத்வாச்சாரியார் சொல்றார், பிராரம்ப மாத்திர இச்சாவா, பிராரம்ப மாத்திரம் என்ன பண்ணா, விஷ்ணு தர்மே நான் இஷ்டா, அதற்கு பலன் இல்லாமல் போகாது. என்ன பலன்னா, அதற்கு அனுகூலமும் பகவானை படித்தரா, அதுல ஒரு படிக்கட்டு ஏறுனாரு. நம்ம மோட்சத்திற்கான படிக்கட்டுகள் 1000 படி இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், 1000 படி இல்லை, முதல் படி என்ன, ஆசைப்படுறேங்கிற ஒரு படிக்கட்டு ஏறிட்டேன்னா, ஆசைப்படுறதும் இந்த ஜென்மம் முடிஞ்சிருந்தா அடுத்த ஜென்மத்துல முதல் படி ஏற வேண்டாமா, நீ ஆசைப்படுற படிக்கட்டு ஏறியாது, இந்த ஜென்மத்துல 2வது படி ஏறு, 2வது படி ஏறினாலும் போதும், படித்தபடி இல்லை. இந்த வருஷம் படிச்சா லௌகீகத்துல என்ன படிச்சாலும் திருப்பி முதல்ல இருந்துதான் படிக்கணும், திருப்பி அடுத்த ஜென்மத்துல 0 தான். ஆனா ஞானத்துல அப்படி இல்லை, பகுமுடாம் பிரம்மடாம் ஞானவாக்கம் பிரபத்தே, ஞானம் ஒரு ஜென்மத்துல வராது, பல ஜென்மங்கள்ல பிரயத்தனப்பட்டால் வரணும். அந்த ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எவ்வளவு படிக்கட்டு ஏறணுமோ அந்த படிக்கட்டை பகவான் கணக்குல வச்சிருந்துருக்கா, நீங்க அதை கணக்கு படிக்கட்டு எல்லாம் போடணும். அதனாலேயே தர்மம் ரக்ஷதி ரக்ஷிதரான்னு சொல்றோம். அந்த தர்மத்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய தர்மம் ஸ்திரீகளுக்கான தர்மம். ஸ்திரீகளுக்காக தனியா ஒரு தர்மம் இருக்கான்னா, நிறைய காமன் தர்மங்கள் தான், ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் நிறைய விஷயங்கள் காமனா இருக்கு. ஆனா ஸ்திரீகளுக்கு பிரத்யேகமாக என்ன சொல்ல போறோம், அதை புதுசாக சொல்ல போறது எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களை தான் கேட்க போறோம்.
ஆனா அது எப்படி நமக்கு அப்ளிகபிளா இருக்குன்னு திருப்பி ஒரு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நமக்கும் தர்மங்கள் உண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரவசனம். இன்னைக்கு தர்மத்திலே ஸ்திரீகளுக்கான விசேஷமான தர்மங்கள் என்னன்னு பார்க்கிறோம். அப்போ ஸ்திரீகளுக்கான தர்மம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விசேஷத்தை முதல் காலையில ஆரம்பிக்கணும். என்னால் முக்கியமான ஒரு காலகட்டம் இன்றைக்கு நாம் எடுத்துட்டு போகக்கூடிய விதம் எப்படி அப்படின்னா, ஸ்ரீ தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்திரீகளுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லேடிஸ் இன் சனாதன தர்மா, அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவருடைய ரோல் பிளே என்ன, ஏன் அவர்களுடைய கதாபாத்திரம் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம சொல்லல, ஏதோ பின்னாடி வந்த பாரதியார் சொன்னாருங்கிறதுனால புரட்சி பெண்ணை உருவாக்கிட்டாலோ, அதற்கப்புறத்தான் ஸ்திரீகளுக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சதா, ஸ்திரீகளுக்கு முன்னாடி எல்லாம் சுதந்திரமே இல்லையா, அவர்களுக்கு ஒரு ஸ்தானமே இல்லையானாலும் சாஸ்திரத்திலையும் இந்து சனாதன தர்மத்திலையும் நம்ம சித்தாந்தத்திலையும் ஸ்திரீகளுக்கு கொடுத்த ஸ்தானம் அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் அந்த பிரதாச்சாரியான தர்ம போல கிருந்தங்கள்ல அங்கங்கே காட்டுறாங்க. குழந்தைகளுக்கும் பதிக்கும் பந்து பாந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை பற்றியான ரெண்டு மூன்று பாகங்களாக பார்க்கணும். தானே எப்படின்னா நம்ம எல்லாம் நிலப்படியாக பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள், ஸ்நானத்திலிருந்து அலங்காரத்திலிருந்து ஜபத்திலிருந்து யாத்திரைகளிலிருந்து பூஜை புனஸ்காரங்கள் இருந்து சமைக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து பட்டிக்கான கலைகள் இருந்து குழந்தைகளை வளர்க்கறதுல இருந்து தூங்குறதுல இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ஸ்திரீ தர்மங்கள் நடந்தது. எல்லாத்தையும் பத்தியும் விசேஷமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எல்லாம் தெரிஞ்சதே தான் எப்படிங்கிறதா நீங்க பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் ஸ்திரீகளை பண்ணால் என்ன விசேஷம், ஸ்திரீகளுக்கு ஏன் அதில் முக்கியத்துவம் இருக்கு, ஸ்திரீகளுக்கு அதனால என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஸ்திரீகளுக்கான முக்கியமான ஸ்தானம் என்ன, ஸ்திரீகளுக்கான தர்மத்தை இன்னைக்கு பேசுறதுக்கான அவசியம் என்னன்னா இன்னைக்குதான் பேசி ஆகணும். இன்னைக்கு காலகட்டம் அது, ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற யுகத்திலே சரியான மார்க்கத்துல குடும்பத்தை கொண்டு போனா ஸ்திரீகளால தான் முடியும். ஸ்திரீகள் நிறைய வழி தவறி போறதுனாலதான் நம்மளுடைய சனாதன தர்மமே கெட்டு போயிடும். ஸ்திரீகள் சரியாக இருக்காட்டால் சின்ன குழந்தைகளிலேயே அந்த உழைந்தங்களுக்கு சரியான வழித்து மார்க்கம் தெரிஞ்செடுத்தினால் வழிபாற மாட்டார்கள், இல்லை குடும்பமே வழிபாராது அவர்கள் புலமை உத்தாரமாயிருக்கும். எப்படி அப்படின்னா மகாபாரத தாத்பரியம் என்ன, மத்வாச்சாரியார் தன்னுடைய கதையிலே இதை சொல்றார். மகாபாரதத்திலே ஏகசக்கரபுரத்திலே மகாசுரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு வதம் பண்ணக்கூடிய கட்டத்திலே பீமசேன தேவருக்கு வதம் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. குந்தி பஞ்ச பாண்டவர்கள் சமேதராகி அங்கே போயிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆற்றுக்குள்ள அழுகுரல் கேட்கிறது, அழுகிற குரல்ல அவர்கள் உரையாடலும் கேட்கிறது. ஏகசக்கரபுரம் அந்த மகாசுரங்கிற அசுரன் இருக்கான், அந்த அசுரனுக்காக என்ன பண்ணணும்னா அந்த ஆற்றில் இருக்கிற இடப்படியாக ஒவ்வொரு ஆற்றிலிருந்தும் ஒரு வண்டி நிறைய அன்னம், அந்த அன்னத்தினுடைய அந்த ஆற்றிலிருந்து ஒரு யாரோ ஒரு மனுஷன் போகணும், அந்த மகாசுரனுக்கு அன்னைக்கு உணவாக அவர்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம். இன்னைக்கு இந்த ஆற்று கட்டம் முன்ன வீட்டுல இருந்து இவங்க வீட்டு அந்த ஆற்றுல இருந்து